நாங்கள் ஃபோனில் தான் 6 மாதமாக ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தோம். 6 மாதம் கழிச்சு அவங்க ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், சினிமா தேட்டர் தான் ஃபஸ்ட் மீட்டிங். பார்த்ததும் இவங்கள தான் நம்ம மேரேஜ் பண்ணணும்னு ஒரு ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. ஏன்னா லவ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் எனக்கு எப்படின்னா என்னெல்லாம் லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு லவ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கிற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இல்லை சார், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆசை. ஸோ அதனால் எனக்கு லவ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள நான் மீட் பண்ணும்போது சொல்லிட்டு, அது என்ன படம் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட் சார். அது படம் பேர் ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துடுது சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜீவா படம் சார் அது, ஆக்சுவலி அது பொரி. பொரி அதான் பெண்கள் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. நான் தான் ஃபஸ்ட் லவ் சொன்னேன், அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்லலை. ஆனால் அவங்க உடனே சொல்லலை, கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க அக்செப்ட் பண்ணினா ஓகே. உடனே மேரேஜ் தான் ஓகே சொன்னதும் மேரேஜ். 30 டேஸில் ஒரு லவ் அப். ஸோ ஓகே சொன்ன 6 மாதம் ஒரு தலையாக காதலிச்சிங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பிறகு லவ், அவங்க சொன்ன பிறகு 30 டேஸில் நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணி உடனே பண்ணிட்டு ஆனால் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் வீட்லேயும் எதிர்ப்பு தான். எங்கள் வீட்டில் என்னை சேர்க்கவே இல்லை. என்னுடைய மாமியார் வீட்டில் தான் நான் இருந்தேன் ஒரு 2 இயர்ஸாக. பேபி அப்புறம் வந்த பிறகு தான் எங்கள் வீட்டில் சேர்த்தாங்க. ரொம்ப ஃபைட் தான். உங்கள் வீட்டில் சேர்த்துக்கல? சேர்த்துக்கல. எங்கள் மாமா பொண்ணு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்கள் வீட்டில் ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த கல்யாணம் பண்ணி வந்தபோது அவங்கள வீட்டிலே சேர்க்கல, எங்களை வீட்டில் யாருமே சேர்க்கல, எங்கள் ரிலேஷனில் யாருமே சேர்க்கல. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி சேர்த்தாங்க, ஏன்னா அவங்க லவ் மேரேஜ். ஸோ அவங்க எங்களை அக்செப்ட் பண்ணிக்கின்னு சேர்த்துக்கினாங்க. நீங்கள் அது வரைக்கும் உங்கள் மனைவி வீட்டில் தான் இருந்தீங்க? ஆ ஆமாம், அவங்க வீட்டில் தான். அவங்க வீட்டில் தான். ஓகே, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். காலண்டர் வேலை தயாரிக்கிறது எங்களுடைய வேலை. அதில் அவங்களும் வேலை பார்த்துட்டாங்க ஃப்ரெண்டு. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்போது. இவங்க வேலைக்கு வரணும்னு சொல்லலை. அப்புறம் நான் கால் பண்ணிட்டு இவங்களே கால் பண்ணி இது மாதிரி நீங்கள் என்கிட்ட பேசினால அவங்க தான் பேசலையே, நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன பேசுதுன்னு நான் கேட்டேன் இவங்கள. ஒன்றில் பேசுங்க சும்மானாங்க. சும்மா பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கவிதை ஒன்று சொன்னேன் அவங்கக்கிட்ட. சும்மா விளையாட்ட தான் சொன்னேன். அந்த கூட வேலை செஞ்சவங்களை பற்றி ஒரு கவிதை நீங்கள் சொன்னீங்களா? நான் தான் இருக்கா கவிதை இப்போ உங்களுக்கு. கடலில் மீன், மீனில் ராஜி, வலை விரிச்சா யாருன்னு கேட்டாங்க. அப்போ ராஜி தானே இருக்கணும். அதான் கரெக்டாக சொன்ன, ராஜின்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் யாருமே சேர்க்கல. கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு முன்னேறி நிற்கிறோம். லவ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, லவ் பண்ணுங்க வேணும்னு சொல்ல, உங்களுடைய சேஃப்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோங்க. அதான் சொல்லுவேன். ஏன்னா என்ன மாதிரி யாருமே கஷ்டப்படாதீங்க. நாங்கள் ரொம்ப அர்ஜெண்ட்டாக முடிவு எடுத்தோம். எனக்கு கல்யாணம் பண்ணும்போது வயசு 17. 17 வயசில் கல்யாணம் பண்ணேன். எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அம்மாவுக்கு 4 பொண்ணு, நான் 2வது பொண்ணு. நான் தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தேன். அப்போ இவர் கல்யாணம் பண்ணும்போது இவர்கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மாவை என் குடும்பத்தை காப்பாற்றுறதா இருந்தால், நான் வேலைக்கு என்ன அம்புறதா இருந்தால் என் கழுத்தில் தாலி கட்டுங்க, இல்லைனா வேணான்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அவரும் குடும்பத்தை காப்பாற்றினாரா என்னன்னு தெரியாது, ஆனால் என்னை வேலைக்கு அமிச்சார். 17 வயசுல நீங்கள் அவ்வளோ தீர்க்கமாக பேசுனீங்க. கண்டிப்பாக, ஏன்னா நான் சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன். இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஓ, சிறப்பு. எல்லா லவர்ஸுக்கும் ஆட்டோ ஓட்டும் போதே நான் சொல்வேன், எப்போவுமே உங்களுக்கு உங்களுடைய சேஃப்டியை பார்த்துன்னு கல்யாணம் பண்ணிக்கோங்க, கஷ்டப்படாதீங்க. லவ்ன்றது எல்லாருக்குமே வருது, அது ஒரு அன்பு காதல் எல்லாமே அதில் இருக்குது. அதில் கூட இப்போத்துக்கு வந்து பணம் ரொம்ப முக்கியம் இல்லை. பணம் இருந்தால் தானே எல்லாமே வாங்க முடியும். ஆண்களையும் எதிர்பார்க்க முடியாது, பெண்களையும் ஆண்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால் சொல்ல வர, ஏன்னா தப்பாக தான் மன்னிச்சிடுங்க. அருமை, இல்லை சிறப்பாக, சிறப்பு, ரொம்ப அருமையாக பேசுறது, ரொம்ப யதார்த்தமாக பேசுறது.